ஜீசஸ் கிறிஸ்துவின் 12 சீடர்களில் 2 பேர் ஜூட் என்ற அடைமொழியை கொண்டுள்ளனர். இதில் ஜூடா இஸ்காரியாட் என்பவன் சகுனி என்று ஏற்கனவே நிறுவிவிட்டேன். ஆனால் பீமனை குறிக்கும் செயின்ட் தட்டியஸ் ஜூட் த அப்போசல் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் பஞ்சபாண்டியரில் ஒருவர் எனும்போது ஜூட் த அப்போசல் என்று இவரை ஒரு யூதராக ஏன் அழைக்க வேண்டும் என்பது முதலில் எனக்கு விளங்கவில்லை. இதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருந்தாக வேண்டுமே. எனது மனதில் ஓடிக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கு தற்போதுதான் விடை கிடைத்துள்ளது. நான் தர்க்க ரீதியாக மேற்கொள்ளும் ஒவ்வொரு அனுமானமும் பிறகு 100% உண்மை என்று நிறுவும் ஆதாரம் எனக்கு கிடைத்து கொண்டே உள்ளது. இது மிகவும் வியப்பான செய்தி. யூதர்களுக்கு யூதர் என்ற பெயர் எப்படி வந்திருக்கும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே அனுமானித்திருந்தேன். ஊதியவர்கள் என்ற பொருளில்தான் இவர்களுக்கு இந்த பெயர் வந்திருக்கும் என்று தமிழ் சொல்லாய்வு கொண்டும் யூதர்களை பற்றிய வரலாற்று உண்மை கொண்டும் அனுமானித்திருந்தேன். நீரொழி காலத்தில் தாங்கள் வாழ்ந்த தீவின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருவதை கணித்த நோவா அந்த தீவு எப்போது மூழ்கும் என்பதையும் கணித்திருந்தான். நீர்மட்டம் ஏன் உயர்கிறது என்று அறியாதிருந்த அவன் இது ஒரு தற்காலிக நிகழ்வாக இருக்கலாம் என்று கருதி சிறிது காலம் தங்களை தற்காத்து கொள்ள ஒரு கப்பலை கட்டினான். அதை தங்களின் மாமிச உணவுக்காக லைவ் ஸ்டாக் எனப்படும் விலங்கினங்களை 100 கணக்கிலும் அவற்றுக்கு ட்ரைஃபாடர் எனப்படும் தீவனங்களையும் சுமக்கும் வகையில் மிகப்பெரிய கப்பலாக செய்தான். ஏனென்றால் எவ்வளவு காலம் அந்த கப்பலில் மிதக்கப் போகிறோம் என்பது அவனுக்கு தெரியாதல்லவா. அவன் கப்பலை கட்டியது சிறிது காலம் நீரில் வெறுமனே மிதக்கத்தானே ஒழிய எங்கும் பயணிக்க அல்ல. ஏனென்றால் அவ்வளவு பெரிய கப்பலை வெறும் 8 பேர் கொண்ட நோவாவின் குடும்பம் துடுப்பை கொண்டு இயக்க முடியாதல்லவா. வெறுமனே மிதப்பதற்காக கட்டப்பட்ட கப்பல் என்பதால் அது பாய்மரம் கட்டப்படாத கப்பல்தான். ஆனால் நீரூழி என்பது பிரளயத்தால் நிகழ்ந்ததால் அதனால் உண்டான காற்றின் வேகத்தில் பாய்மரம் கட்டப்படாத அந்த கப்பலும் வடதிசை நோக்கி அடித்துச் சென்று அராரட் மலையின் உச்சியில் தரை தட்டியது. மலையை சுற்றியிருந்த நீர் முற்றாக வடியும் வரை காத்திருந்த நோவாவின் குடும்பம் பிறகு கப்பலை விட்டு இறங்கி வடக்கே சென்று தரைப்பகுதியான பால்டிக் கடலருகில் வாழத் தொடங்கியது. தாங்கள் மூழ்கிவிடுவோம் என்ற அச்சத்தில் வாழ்ந்த நோவாவின் குடும்பம் மூழ்காமல் தப்பியதை அடுத்து தங்களை கடவுளின் பிள்ளைகள் என்று இருமாந்திருந்த அவர்கள் தங்களை தாங்களே ஊதியவர்கள், அதாவது இன்ஃபிளேட்டட் பீப்புள் என்று பெருமையாக அழைத்து கொண்டனர். ஊதிய பொருட்கள் நீரில் மூழ்காது அல்லவா. ஆகையால் ஊது, யூது, சூது, ஜூடு என்று தங்களை தாங்களே அழைத்து கொண்டனர். இப்படித்தான் ஊது என்ற சொல்லிலிருந்து ஜூட் என்ற பெயர் வந்திருக்க வேண்டும் என்று மேற்சொன்ன செய்திகளின் அடிப்படையில் அன்றே நான் அனுமானித்திருந்தேன். அந்த எனது அனுமானம் சரி என்று நிறுவுவதுதான் யூத கிறிஸ்துவர்களால் பீமனுக்கு இடப்பட்ட ஜூட் த அப்போசல் என்ற பெயர். பாண்டவரில் ஒருவரான பீமன் என்பவர் மிகவும் குண்டான ஆளல்லவா. ஐ திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் இந்திரகுமார் என்ற பெயரில் பீமனாக நடித்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பீமன் தேள் எனப்படும் விருச்சிக ராசியை குறித்தவர் என்பதால்தான் ஐ படத்தில் பீமன் பாத்திரம் தேனீக்களை கொட்ட வைத்து பழிவாங்கப்பட்டார். அதாவது தேளுக்கு பதிலாக தேனி. ஆக ராம்குமார் குண்டானவர் என்பதால்தான் பீமனை குறித்த அந்த பாத்திரத்திற்கு அவர் தேர்வானார். குண்டாக உள்ள நபரை இன்ஃபிளேட்டட், அதாவது ஊதியவன் என்றுதானே சொல்வோம். இதிலிருந்து பீமனை குறிக்கும் ஊதிய பாத்திரத்திற்கு கிறிஸ்துவ யூதர்கள் ஜூட் என்று பெயர் வைத்ததிலிருந்து யூதர்கள் தங்களை ஊதியவர்கள் என்று கருதி வைத்து கொண்ட பெயர்தான் ஜூட் என்பது நிறுவனம் ஆகிவிட்டது. ஆக 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அனுமானித்தது உண்மைதான் என்று இன்று நிறுவனம் ஆகியுள்ளது. நோவாவின் கப்பலை கொண்டுதான் யூதர்கள் ஜூட் என்ற பெயரை பெற்றார்கள் என்பதால் பீமனும் கப்பலால் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் பீமன் வாயு பகவானின் மகன் என்பதை குறிக்க அந்த கப்பலை பாய்மர கப்பலாக பொருத்தமாகவே அடையாளப்படுத்தி உள்ளனர். ஆக செயின்ட் தட்டியஸ் என்றும் ஜூட் த அப்போசல் என்றும் அழைக்கப்படும் சீடர்
பீமன்தான் என்பதையும், அதை கொண்டு ஊதியவர்கள் என்ற பொருளில்தான் யூதர்கள் தங்களை தாங்களே அழைத்து கொண்டனர் என்றும் நிறுவிவிட்டோம்.